ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, எதற்காக எதையோ இழந்த மனநிலையிலேயே எப்பொழுதும் இருக்கின்றாய்? நீ எதையும் இழந்து விடவும் இல்லை, இழந்து விடவும் மாட்டாய் என்று எத்தனை முறை கூறியிருக்கிறேன். இந்த சூழ்நிலையும் உனதிந்த நிலையும் நிரந்தரம் அல்ல. எல்லாம் தலைகீழாக மாறும் தருணம் நிச்சயம் வரும். ஏனென்றா, இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் என்பது இல்லை செல்லமே. அடுத்த நொடி ஆச்சரியங்கள் நிகழலாம், அடுத்த நொடி அற்புதங்கள் அரங்கேறலாம். இன்று இப்பொழுது அழுது கண்ணீர் விட்டு கொண்டிருக்கும் நீ, அடுத்த நொடியே இதற்காகவா நான் கண்ணீர் சிந்தினேன், இதற்காகவா கவலைப்பட்டேன் என்றெல்லாம் அதை நினைத்தும் சிரித்து கொள்ளலாம். ஏனென்றால் காலம் எதையும் நிரந்தரமாக இங்கே விட்டு வைப்பதில்லை. மாற்றங்கள் மட்டுமே இங்கு மாறாதது, மற்ற எல்லாமும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். எனவே இதுதான் முடிவென்று நீ ஒரு பொழுது முடிவெடுத்து விடாதே. எல்லாவற்றிற்கும் மேலாக காலத்தின் நாயகனாக நானொருவன் உன்னோடு இருக்கிறேன் அல்லவா? ஆறுதல் சொல்வதற்கு உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் நீ அழுது புலம்புவது என்னவோ என்னிடம்தானே. உன் கண்ணீரையே எனக்கு காணிக்கையாக கொடுத்திருக்கின்றாய். காணிக்கையை பெற்ற நான் அதற்கான வரங்களை வழங்காமல் போய்விடுவேனா? உன் வறுமையை போக்குவதே நான் உனக்கு தரும் வரமாகும் செல்லமே. உன் ஒளியாகவே நான் இருக்கும் பொழுது உன்னை உயிரில் சூழ்வதை ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டேன். கவலைப்படாமல் கண் கலங்காமல் இரு. நாளை நாளே என்று ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் சுவாரஸ்யமாக இருக்க போகின்றது. சவால்களே இருந்தாலும் சங்கடங்களே இருந்தாலும் அதையும் சுவாரஸ்யமாக மாற்றிக்கொள். ஒவ்வொரு நாளையும் போராடி வென்றிட கற்றுக்கொள். நாளை என்பது ஆச்சரியம், நாளை என்பது அதிசயம்தான், நாளை என்பது அற்புதம்தான். ஒவ்வொரு நாளையும் இந்த உற்சாகத்துடனே துவங்கு. ஒவ்வொரு நாளும் உனக்கான ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது. நம்பிக்கையோடு இரு, நிச்சயம் நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நமா.